டியூப் தமிழ் வணக்கம் உலகத்தின் தலைவர்களை விரட்டி பிடித்துக் கொண்டு இருக்கும் கொரோனா வைரஸ் சாதாரண பொதுமக்கள் மட்டுமே இதில் பாதிக்கப்படுவார்கள் உலக பெரும் தலைவர்கள் தப்பித்து விடுவார்கள் என்கின்ற கருத்தை எல்லாம் முறியடித்து ஏழை பணக்காரன் ஆட்சியாளன் ஆட்சியில் இல்லாதவன் என்கின்ற பேதங்களை எல்லாம் அழித்துக்கொண்டு அகப்பட்ட இடமெல்லாம் விரைவாக பரவிக் கொண்டிருக்கின்றது கொரோனா கடைசியாக கிடைத்த செய்தியில் அவுஸ்திரேலியாவினுடைய உள்துறை அமைச்சர் பீட்டர் டுரோன் அவர்களுக்கு கொரோனா வைரஸ் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது காலை நேரம் கழுத்து வலி ஏற்பட்டதாகவும் அதை தொடர்ந்து வைத்தியரிடம் தொடர்பு கொண்ட பொழுது அவருக்கு கொரோனா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது முதலாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ராஜதந்திரி பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தவருக்கு பிடித்திருக்கின்றது நியூயோர்க் வந்த அவர் இதை சந்தித்திருக்கின்றார் ஆனால் பிலிப்பைன்ஸில் இருந்தே அவரை இது தொடர்ந்து இருப்பதாக கூறப்படுகின்றது போட்டிகள் உதைபந்தாட்ட அணி ஆர்சன் பயிற்சியாளர் மிக்கேல் ஆர்ட் அவர்களுக்கும் கொரோனா வைரஸ் பிடித்திருக்கின்றது இங்கிலாந்து பிரிமியர் லீக் ஆட்டங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன கொரோனா வைரஸ் காரணமாக நோர்வேயினுடைய மன்னர் காரல்ட் ராணி சோனியா ஆகியோரும் இப்பொழுது பதினான்கு நாட்கள் கொரோனா வைரஸ் இருக்கின்றதா இல்லையா என்பதை அவதானிப்பதற்காக வீட்டில் இருக்கும்படி கூறப்பட்டிருக்கின்றது மார்ச் மாதம் அவர்கள் ஜோர்டானுக்கு சென்று இவ்வாறான ஒரு சிக்கலை தேடியிருப்பதாக இருப்பதாக சந்தேகிக்கப்படுகின்றது இதுபோல நோர்வே நாட்டை சேர்ந்த நான்கு மந்திரிகளுக்கு பிடித்திருக்கின்றது இவர்கள் வெளிநாடு சென்று வந்ததனால் இதை தேடி வந்திருக்கின்றார்கள் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் டோடு அவர்களுடைய மனைவி சோபியா அவர்களுக்கு பிடித்திருக்கின்றது இப்பொழுது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது இதனால் நாற்பத்தி எட்டு வயதான கனேடிய பிரதமரும் அவர் மனைவியும் இரண்டு வாரங்கள் பொது நடவடிக்கைகளில் இருந்து விலகி இருக்கின்றார்கள் அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது தெரியவில்லை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் டென்மார்க் என்கின்ற சிறிய நாட்டில் மட்டும் கொரோனா நோய் பற்றிய அச்சம் காரணமாக கிடைத்த தொலைபேசி அழைப்புகள் வைத்தியர்களுக்கு பதினோராயிரம் என்று கூறப்படுகின்றது டென்மார்க்கினுடைய மகாராணியார் தன்னுடைய எண்பதாவது பிறந்த நாளை நிறுத்தி இருக்கின்றார் உலக சமுதாயம் பெரும் நெருக்கடியை சந்தித்திருக்கின்ற நேரத்தில் உலக சமுதாயத்தினுடைய துயரங்களோடு ஒன்றிணைந்து அதை நிறுத்துவதாகவும் ஒருவரோடு ஒருவர் கவனம் எடுத்து வாழும்படியும் அவர் கேட்டிருக்கின்றார் நோர்வேயினுடைய நோர்வேஜியன் ஏர்லைன்ஸ் விமானங்கள் வருகின்ற மே மாதம் வரை நாலாயிரம் பரப்புகளை நிறுத்துவதாக அறிவித்திருக்கின்றது காரணம் கொரோனா பிரான்சிய அதிபர் பிள்ளைகள் பராமரிப்பு நிலையங்கள் பாடசாலைகள் பல்கலைக்கழகங்கள் யாவும் திங்களில் இருந்து மூடப்படுவதாகவும் எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் உடல் ஊனமுற்றோர் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்ட அவர் பிரான்சில் கடந்த நூற்றாண்டு காலத்தில் இல்லாத பெரும் சிக்கலாக இது மாறியிருப்பதாகவும் அவர் கூறுகின்றார் மேலும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பிரான்சில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடைபெற இருக்கின்றன வாக்காளர்கள் ஒருவருக்கும் மற்றவருக்கும் இடையில் சுமார் மூன்று மீட்டர் இடைவெளி காக்க வேண்டும் என்றும் கேட்கப்பட்டிருக்கின்றது அதேவேளை வேகமாக துண்டுகளில் அந்த இடத்தை விட்டு ஏற்றவாறு அவற்றை கடித உரை போல போட்டு வந்து வாக்களிக்கின்ற ஒரு முறையும் இருப்பதாக சொல்லப்படுகின்றது பெரும்பாலானவர்கள் வாக்களிக்கின்ற இடங்களில் சென்று வரிசையில் நிற்க அச்சமடைவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்சில் நடைபெறும் உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலில் ஐந்து லட்சம் உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட இருக்கின்றார்கள் இவர்கள் முப்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி நகர சபைகளில் இடம்பெறுவார்கள் போட்டியிடுகின்றார்கள் இவர்களுடைய பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் ஆகும் நூறு பேருக்கு குறைந்த நகர சபைகளுக்கு ஏழு பிரதிநிதிகளும் மூன்று லட்சம் பேருக்கு அதிகமாக இருக்கின்ற நகர சபைகளுக்கு அறுபத்தி ஒன்பது பிரதிநிதிகளும் தேர்வு செய்யப்படுவார்கள் நகர மேயர்களை பொறுத்தவரையில் அதுவே பிரான்சில் முக்கியமான பதவியாக இருக்கும் பதினேழு வீதமானவர்களே பெண்கள் இருக்கின்றார்கள் என்று கூறப்படுகின்றது எண்பது வீதமான நகரசபை உறுப்பினர்கள் சம்பளம் இல்லாமலே பணியாற்றுகிறார்கள் என்பதும் பிரான்சினுடைய அரசியல் செய்தியாகும் இதுபோல ஸ்ரீலங்காவிலும் பாராளுமன்ற தேர்தல் வர இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருப்பது தெரிந்ததே அங்கும் வாக்களிப்பு நிலையில் எவ்வாறு கையாள போகின்றார்கள் என்பதற்கு பிரான்சில் நடைபெற தேர்தலும் அதில் கடைபிடிக்கப்படுகின்ற வழிகாட்டியாக அமைவதற்கான வாய்ப்புகள் உள்ளன உலகத்தின் பிரபலங்கள் இருந்து பிரேசிலிய அதிபர் வரை இன்று இந்த கொரோனா வைரஸானது உயர் மட்டத்தில் இருப்பவர்களையே ஆட்டி படைத்து வருகின்றது இது டியூப் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்தார்